ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தோம்னா மெம் ரெசிஸ்டர்ஸ். அது என்னடா மெம் ரெசிஸ்டர் புதுசாக இருக்கு பார்த்தோம்னா மெமரி பிளஸ் ரெசிஸ்டர்ஸ் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்க லேப்டாப்பு, ஸ்லிம்மாக இருக்க மொபைல் ஃபோன் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா எல்லாமே வந்துட்டு சின்னதாக கொண்டு வந்தாலும் டெக்னாலஜி அட்வான்ஸாக அட்வான்ஸாக வந்து ரொம்ப சின்னதாகிட்டே போயிருக்கு. ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, மெயினாக வந்து டிரான்சிஸ்டர்ஸில் தான் வந்து ஒர்க் ஆகிடும். நம்மளுக்கு வந்து தெரியும் முன்னாடி வந்து ஒரு டிரான்சிஸ்டர் வந்துட்டு ஒரு ரூம் அளவுக்கு இருந்துச்சு, பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரோட வந்துட்டு ரொம்ப வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கிற அளவுக்கு வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அதோட சைஸ் வந்துட்டு அதுக்கு மேலே சின்னது பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். தென் அந்த மாதிரி சின்னது பண்ண முடியாமல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அதுதான் வந்துட்டு ஹையஸ்ட் ப்ராசஸிங்காக போயிடும். ஸோ அந்த டைம் பார்த்தோம்னா டெக்னாலஜி எண்ட் ஆயிருமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த மெமரிஸ்டர்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன பண்ண பார்த்தோம்னா இது வந்து அப்படியே வந்து நம்மளோட பிரெயின் மாதிரியே நம்ம மூளை வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளால் வந்துட்டு கம்ப்யூட்டரில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ரேம் அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் எல்லாம் கால்குலேஷன் பண்ணுதோ, ஸோ அதோட வந்து நம்ம பிரெயினுக்கு வந்துட்டு கேப்பபிலிட்டி இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணணும்னா பார்க்குறதுனா அது டவுட் தான், நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஸோ அந்த மாதிரி வந்து டெவலப் பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம மெமரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அன்லிமிட்டடாக வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கலாம், பட் அதே டைம் வந்துட்டு ப்ராசஸிங் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மிமிக் பண்ணி, அதாவது நேச்சர் மிமிக் பண்ணி வந்துட்டு ஒரே நேச்சரை பார்த்து செய்கிறோன்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, அதுக்குன்னு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது வந்துட்டு இப்போ எந்த சப்ஸ்டன்ஸ் எந்த இதை எடுத்தாலுமே வந்துட்டு அதுக்குன்னு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு வேரி பண்ணி அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மாற்றி மாற்றி அதில் வந்துட்டு எலக்ட்ரிக்கலுக்கு அதாவது கம்ப்யூட்டர் சிமுலேஷன் மூலிமா வந்துட்டு மெமரி வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்ப்போம் எப்படி வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நம்மளோட இந்த செமிகண்டக்டர்ஸ் எண்ட் ஆஃப் எரா வந்ததுக்கப்புறம் வந்து எப்படி இந்த டெக்னாலஜி வந்து எமர்ஜ் ஆகுது, ஸோ அப்போ வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ரெண்டாவது வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா ஸ்மார்ட் க்ளோத்ஸ். என்னடா நிறைய இடத்துல ஸ்மார்ட் டிவைசஸ் ஸ்மார்ட் ஐ எல்லாத்துலேயும் வந்து ஸ்மார்ட் வருது. ஸோ கிளாத்திங்கில் அதாவது நம்ம போகிற துணியிலே வந்து ஸ்மார்ட் வந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்மார்ட் க்ளோத்ஸ். ஸோ இது என்ன பார்த்தோம்னா நம்ம நார்மலாக இப்போ காட்டன் வியர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அது மேலே வந்துட்டு ஒரு பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணுறோம். அந்த பெயிண்ட் வந்துட்டு என்ன பண்ணும் பார்த்தோம்னா நம்ம பாடி அதாவது வந்துட்டு நம்ம பாடி டெம்பரேச்சர் இருக்குங்களா, ஸோ அந்த டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணோம். அதே மாதிரி வந்து வெளியில் வந்துட்டு அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு இதே வந்துட்டு என்ன பண்ண பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் அதாவது வீட்டில் வர்ற வோல்டேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த இதுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தோம்னா நம்ம நிறையா இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம பாடி வந்து எப்படி வந்து மெக்கானிசம் இருக்குது, நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபீவர் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இதை வந்துட்டு பயன் பண்ணலாம் சொன்னாங்க. ஸோ அது என்ன பெயிண்ட்னு பார்த்தோம்னா சும்மா வந்து நார்மலாக வந்து ஒரு கண்டக்டிவிட்டி பெயின், அதுக்குன்னு வந்து நிறையா மெட்டீரியல்லாம் இருக்குது. ஒவ்வொரு அப்ளிகேஷன் பொறுத்து ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு அந்த பெயிண்ட் வந்துட்டு பர்சன்டேஜ் காம்போசிஷன் அதோட இதெல்லாம் வந்துட்டு பொறுத்து மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம முன்னாடியே வந்துட்டு நிறைய இதில் பார்த்துருப்போம், நம்ம ஃபேஸ்புக் இதுலலாம் பார்த்துருப்போம், சும்மா ஒரு பெயிண்ட் மாதிரி அடிப்பாங்க. அது பார்த்தோம்னா வாட்டர்லாம் வந்து தண்ணி வந்து நம்ம ஷர்ட் மேலாம் வந்து ஒட்டாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது நம்ம ஷர்ட் மேலே வந்து அந்த பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு தென் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இந்த ஸ்மார்ட் வாட்ச்லலாம் வந்துட்டு நம்மளோட ஹார்ட் பீட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த குளுக்கோஸ் லெவல் இதெல்லாம் வந்துட்டு ஃபைன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஃபைன் பண்ணலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்ப்போம் எப்படி வந்துட்டு வருதுன்னு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா நம்மளோட ஃபுட் அடிக்டிவ்னால வந்துட்டு நம்மளோட ஹெல்த் வந்து எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது, அதாவது இப்போ நிறைய பெரிய பெரிய கம்பெனிலலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த நம்ம டெசர்ட்டுலாம் சாப்பிட்றோம்ல நல்லா வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒன்று சாப்பிடுவோம், ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இல்லைனா ஐஸ்கிரீம் எல்லாம் மிக்சர் பண்ணி சாப்பிட்றது, இல்லைன்னா நிறைய சாக்லேட்ஸ் இல்லைனா வந்துட்டு இந்த பூமர் மாதிரி வந்துட்டு நிறையாலாம் சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பார்த்தாலே வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒயிட்டாக அப்படியே ஷைனிங்காக பாலிஷாக இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா டைட்டானியம் டை ஆக்சைடு நானோ பார்ட்டிகல்ஸ் சொல்லிட்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பேர் வந்து காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நானோ பார்ட்டிகல் நம்ம நார்மலாக கண்ணில் பார்க்குறோம். ஸோ அதோட வந்துட்டு
கிட்டத்தட்ட வந்து பில்லியன் டைம்ஸ் வந்துட்டு ஸ்மாலராக இருக்கும் நம்மளோட நேக்கட் ஐ நார்மலாக வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து டெக்ஸ்சராக வந்து நல்லா வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்மளும் வந்து அதுக்கு வந்துட்டு அடிக்ட் ஆயிரும். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளும் வந்து அடிக்ட் ஆயிரும். ஸோ இது அடிக்ட் ஆகிறனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பாடியோட செகண்ட் பிரெயின், அதாவது செகண்ட் பிரெயின் கிடையாது ஃபர்ஸ்ட் பிரெயின் கூட வச்சுக்கலாம், அதாவது வந்துட்டு இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ல வந்துட்டு கட் மைக்ரோப்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்குது. அது வந்து நம்ம பிரெயின் இல்லைன்னா கூட அது வந்து தானாகவே வந்துட்டு எல்லாமே ஒர்க் பண்ணி தானாகவே வந்து எனர்ஜிலாம் வந்து நம்ம பாடி கொடுக்கும். நிறைய பேர் வந்து நம்மளுக்கு தெரியும் நார்மலாக கோமா போயிருப்பாங்க, பட் வந்து அவங்க உயிரோடு இருப்பாங்க. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து டைஜஷன் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம். ஸோ அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க், அது வந்து ஒன் ஆஃப் த பிரெயின் தான் சொல்லணும், ஓகேவா? ஸோ அந்த இது வந்துட்டு மெயினாக அஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்போ அந்த இது அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம டோட்டலாக வந்துட்டு டைஜஷன்லேருந்து எல்லாமே வந்துட்டு இம்யூன் சிஸ்டம் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அது அஃபெக்ட் ஆச்சுன்னா டோட்டலாக நம்ம பாடி கலாப்ஸ் ஆகும்ல. ஸோ இது தான் வந்துட்டு ஒரு மைஸ், அதாவது வந்துட்டு இந்த எலிக்கெலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஒரு எலிக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த நானோ பார்ட்டிகல் உள்ள மாதிரி ஃபுட், இன்னொரு எலிக்கு வந்து கொடுக்கல. ஸோ இப்போ நார்மலாக வந்துட்டு ஃபேட் கண்டென்ட் உள்ள இதில் தானே வந்து ஆட் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து ஃபேட் ஆட் பண்ணால் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒபிசிட்டி ஆயிரும். ஃபேட் ஆட் பண்ணால் என்னன்னா வந்து ஒபிசிட்டி ஆகாது. பட் இந்த மாதிரி வந்துட்டு ஃபேட் உள்ளது ஃபேட் இல்லாத ரெண்டுலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்தாலுமே அதோட மைக்ரோப் வந்துட்டு ரொம்ப வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகிருக்குது. தென் அதனால் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்து வர்றாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு ஹியூமன் இதுலேயே வந்து ட்ரை பண்ணாங்க, அதுலேயே வந்துட்டு சிமிலர் ரிசல்ட்ஸ் மாதிரி தான் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த இது வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து பேன் இருக்குது, பட் ஸ்டில் வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸில் வந்து பேன் பண்ணலை. அதுவும் இல்லாமல் வந்து சில்ட்ரன் வந்து ரொம்ப வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு சின்ன குழந்தைங்க வந்து தெரியாது, அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வந்துட்டு டேஸ்டியாக இருக்கணும் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. பட் இதனால் வந்துட்டு எஃபெக்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்துட்டு கரெக்டாக வந்து எடுத்துக்கிட்டு நல்லா வந்துட்டு நம்மளோட கட் மைக்ரோ அந்த நெட்ஒர்க்கே வந்துட்டு சேஃபாக வச்சுருந்தா தான் நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக வந்து இருக்க முடியும். ஸோ வந்து எல்லாமே வந்து நம்ம பாடியில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம மூணு அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சாலும் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லுங்கள், எதாவது இருந்தாலும் வந்து கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஏதாச்சும் டெக் அப்டேட்ஸோடு வந்துட்டு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்போ போல் உங்கள்கிட்ட இருந்து. Bye bye.